பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடு வருது பாத்தீங்களா, அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்க இருந்து பட்டாபுரம் டைடல் பார்க்கு நீங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியும், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நெமிலிச்சேரி ஜங்ஷன்ல இருந்து அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாபுரம் டைடல் பார்க் வந்துடும். பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. பூந்தமல்லியில இருந்து ஒரு 5 to 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா டிரைவ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்பி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஸ்ரீ சாய்நகர் தாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா சித்துக்காடு வில்லேஜ்ங்க. பட்டாபுரம்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சூப்பரா அமைஞ்சிருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. இமிடியட்டா சைட்டை விசிட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சைட் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிருங்க சார், எங்க லொகேட் ஆயிருக்கு கரெக்டா எக்ஸாக்ட் கொஞ்சம் சொல்லுங்க. சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெமிலிச்சேரி டு பூந்தமல்லி அவுட்ரிங் ரோட்ல இருந்து ஒரு 400 மீட்டர்ஸ்லயே இருக்கு. ஓகே சார், பூந்தமல்லி நியர் இது. ஓகே, சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டைப் ரோடு. ஓகே, சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ், சிஎம்டி ரெரா அப்ரூவ்ல வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்கோம். சூப்பரா கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார், ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு. ஓகே, சைட் சுத்தியுமே நம்ம பாக்கும்போது ஃபுல் காம்பவுண்டா இருக்கு உங்களுக்கு. பிளாக் டாப் ரோடு நல்லா ஒய்டா கொடுத்துருக்கீங்க, சூப்பரா சூப்பரா. ஓகே சார், இது ஃபுல்லா ஓவரால நம்ம எவ்வளவு பெரிய சைட்டுங்க சார்? இது 30 ஏக்கர்ஸ் பண்றோம். 30 ஏக்கர் சைட் இது. 30 ஏக்கர். ஓகே ஓகேங்க சார், இது எப்படி சார் நம்ம இப்ப பாக்க போறது? ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த மாதிரி எதுவும்? ஆமா சார், இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்நகர். ஓகே சார், நீங்க அடுத்து நேரடியா பார்த்தாலுமே ஸ்ரீ சாய்நகர் ஃபேஸ் 1 இது. ஓகே சூப்பர். இது மாதிரி வந்து ஒரு 6-7 ஃபேஸ் போறதா சித்தர்காடுன்ற ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. பெரிய பெருமாள் கோவில் இருக்கு. நம்மாழ்வாரே இருக்கிறாரு அந்த பெருமாள். சூப்பர். இதெல்லாம் 1000 ஆண்டு கால பழமையான கோவில். ஊரும் பெரிய பழம்பெரும் ஊர் இது. சித்தர்காடு நியர்பை பாத்தீங்கன்னா பட்டாபுரம் ரொம்ப பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பூந்தமல்லியும் பக்கம். ஓகே, வரப்போற டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ. ஓகே சார், மெட்ரோ வந்து அவ்வளோ அருமை பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு, ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க சார். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் 1ல எவ்வளோ பிளாட்ஸ் சார் கொடுத்துருக்கோம், எப்படி அது சேல்ஸ்? ஃபேஸ் 1ன்றது ஸ்ரீ சாய்நகர்ல வந்து 45 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம். சரி ஓகே, ஸ்ரீ சாய்நகர்ல. அது ஃபேஸ் 1ல வந்து 60 பிளாட்ஸ் 80 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 120 பிளாட்ஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலான். சூப்பர் சூப்பருங்க சார். இப்போ ஸ்ரீ சாய்நகர்ல எப்படி சார் நம்மளுக்கு சேல்ஸ் எப்படி இருக்கு? க்ளோஸ் நல்லா இருக்கு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் ஆகுது இதை நம்ம ஆரம்பிச்சு. சூப்பருங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 33-34 பிளாட் புக்கிங் ஆகிடுச்சு. சூப்பருங்க சார், 2 மாதத்தில் 30 பிளாட் கிட்ட நெருக்கி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம். 18-20 பிளாட் கிட்ட ரிஜிஸ்டரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பருங்க சார். எல்லா பேங்க்லையும் நம்ம எடுத்துக்கலாம். நேஷனல்ஸ் பேங்க்ல எல்லா பேங்க்லையும், நம்ம கவர்மெண்ட் பேங்க் எல்லா பேங்க்லையும் எடுத்துக்கலாம். ஓகே, எந்த லோன் வாங்கிக்கலாம், லோன் எடுத்துக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வருது நம்ம வேல்யூல? 90-85% லோன் பண்ணி தந்துடலாம். ஓகே ஓகேங்க சார். இப்போ ஸ்கோர் பிளாட் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா எவ்வளோ சார் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது? 600ல இருந்து நீங்க 1 கிரவுண்ட் வரையும். 1 கிரவுண்ட் வரைக்குமே? ஆமா. ஓகே ஓகே, 600 மினிமம், 1 கிரவுண்ட் வரைக்குமே போகலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கொயரா 30x36 சைஸ் கிடைக்குது. ஓகே, ஆமா. 30 ஃபீட் ரோடு, பிளாக் டைப் ரோடு, 24 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு தான். சின்ன ரோடுலாம் கிடையாது, நல்ல பெரிய பெரிய ரோடாவே சூப்பரா கொடுத்துருக்கோம். சார் இப்போ வந்துட்டு ஸ்ரீ சாய்நகர் பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஃபேஸ் ஒன்னு ஸ்ரீ சாய்நகரோட ஃபேஸ் 1, அதை இப்போ சார் நம்ம லான்ச்சிங் எப்படி சார் நம்மளுக்கு? வர மந்த் சார் 20 டேஸ்ல அதை லான்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படிங்கும் போது நம்ம சொல்லிடலாம். என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கீங்க இங்கே? எப்படி சார் இது சாய்நகர் வந்து 2300 நம்ம கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ரேட்ல கொடுக்குறோம். நியர்பை இவ்வளோ ஷார்ட்டா ஆன் ரோட்ல இருந்து இவ்வளவு ஷார்ட்டா வந்து வேற யாரும் இந்த ரேட்டு கொடுக்குறது? ஓகே, நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. ஓகே சார், 2300 தான் வித் சிஎம்டி ரெராவோட கொடுக்குறோம். சிஎம்டி ரெரா அப்ரூவ்டோட வந்துருது. அப்ரூவ்டோட கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ ஃபேஸ் 1 வந்து 2500 நம்ம 2500க்கு. ஓகே சார், இதுல ஏதாவது நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாமா நம்ம மக்களுக்கு? இது சின்ன நெகோசியபிள் சார், மக்களுக்கு பண்ணி பண்ணி கொடுக்கலாம். சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார், சந்தோஷமா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா நெகோசியபிள்லயே பாத்தீனா உங்களுக்கு பக்காவா பண்ணி தந்துருவாங்க. இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்களா சார், அது ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல நம்ம இது பண்ணிடலாம் சார்? 1380000 வரும். சூப்பர் சார், 1380000 நம்ம எல்லாமே பூந்தமல்லியில இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ல 4 கிலோமீட்டர்ல வந்துரும் உங்களுக்கு. பைபாஸ் நெமிலிச்சேரி டு வண்டலூர் பைபாஸ்ல இருந்து 400 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா 1300000 இடமே வாங்கிடலாம். இந்த இடம் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடுறீங்க
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சித்தர்காடுங்க. சித்தர்காடு ஃபேமஸான சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நியர்பைலே இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பழமையான ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 meters பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு டச் பண்ணிடலாம். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்நகர். இதுக்கு அப்படியே அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்நகரோட ஃபேஸ் 1 தான் வந்து. இப்போ ஸ்ரீ சாய்நகரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. பாஸ் புக்கிங்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா பூந்தமல்லிலேருந்து வெறும் 4 kilometers. நீங்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கணும், ஒரு இடம் வாங்கி இமீடியட்டாக வீடு கட்டணும், அது நம்மளுக்கு ரேட்டு கம்மியாகவே வரணும். நீ இப்போ சிட்டி சரௌண்டிங்கில் சிட்டிக்கு உள்ளெல்லாம் போய் வாங்குறீங்க, இல்லை நம்ம அந்த பக்கம் வண்டலூர் போகிறோம் அப்படின்னா இதே 40 lakhs நீங்கள் இடம் மட்டும்தான் வாங்க முடியும், வீடு கட்ட முடியாது. அதுக்கு மேலே ஒரு 40 lakhs வேணும். இங்கே 40 lakhs, 38 lakhs தான் சொன்னாங்க சார். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இடம் வாங்கி வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க. இமீடியட்டாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு அம்யூனிட்டிஸாக சூப்பராக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக சாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வெறும் 600 square feet நீங்கள் வந்து இடம் வாங்கிடலாங்க. உங்களுக்கு நியர்பையில் இந்த பக்கம் ஸ்கூல் காலேஜுக்கு எதுக்குமே பஞ்சமே கிடையாதுங்க. பூந்தமல்லின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சரௌண்டிங்கில் இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் காலேஜ் இருக்குதுங்க, சவிதா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். அதை தாண்டி தான் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கே வரப்போகிறீங்க. இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவிபி இருக்குது, குயின்ஸ்லாண்ட் இருக்குது. இல்லை ஷாப்பிங் போகிறீங்களா, உங்களுக்கு பொருட்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா, போனீங்கன்னா நேராக டிமார்ட்டுங்க. அவ்வளோ பெரியது டிமார்ட்டு பூந்தமல்லியிலே கட்டி வச்சிருக்காங்க. அங்கேருந்து வெறும் 4 kilometers தாங்க. ஒரு 10 நிமிஷம் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோவும் வரப்போதுங்க. பூந்தமல்லியிலேருந்து திருமலிசை இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அக்சஸும் வரப்போகுது. மெட்ரோலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து அப்ரிசியேட் லெவலில் வந்து வேறு மாதிரி போகும். ஒரு குறைஞ்ச பட்ஜெட்லேயே நம்ம வந்து இடத்த வாங்கணும், ஒரு வீடை கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி SSV ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஸ்ரீ சாய்நகருக்கு உடனே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் இமீடியட்டாக புக் பண்ணுங்கள், வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் 1 அந்த வேலைகள் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஒர்க்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனியூ ட்ரீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி தந்துடுறாங்க. ஈபி லைனு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி லைன் இருக்குது. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா லைன் எடுத்துக்கலாம். தண்ணி வசதி இந்த ஏரியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. 20-30 feet போர் போட்டாலே போதும், தண்ணி வசதி அருமையாக இருக்குங்க. இமீடியட்டாக வீடு கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை